அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சனிக்கிழமை காலையிலேயே விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. காலையில் இன்றைக்கி பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதுனால துளசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேத்தே வந்து கழனிலேருந்து எல்லாமே வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையே வந்து எல்லாமே கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தாங்க. காலையில் மாலையெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதோட ஈவினிங் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 போல் ஆயிடுச்சு. வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நைட் டின்னர் வந்து தோசை ஊற்றிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சட்னி தான் ஆட்டியாச்சு, பொட்டுக்கடலை சட்னி. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஹோம் ஒர்க்லாம் பண்ண வச்சுட்டேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்தாங்கன்னா அப்புறம் போய் படுக்க சரியாயிடும்னு சொல்லிட்டு படுக்கிறப்ப எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் பால் கொடுத்துருவோங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் படுப்பாங்க கொஞ்சம் நேரம் கழித்து. குழந்தைங்கக்கிட்ட உட்காந்து ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கறதுக்கே 2-3 hours ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கிச்சனில் வந்து பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி போட்டுட்டேங்க. தேய்ச்சி போட்டுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சிட்டு சுத்தமாக நாளைக்கு என்ன தேவையோ லஞ்சுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் படுத்தினாதான் காலையில் ஒரு 4:30 to 5 o'clock எந்திரிச்சாதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்ப நாளைக்கு காலையில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி ஸ்கூலுக்கு போக முடியும். நாளைக்கு வந்து வாழைப்பூ பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு வாழைப்பூ எல்லாம் ஆஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாவக்காவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாவக்காவும் எடுத்து வச்சுருக்கேன், ஈரம் பண்ணி வச்சுருக்கேன் மேலே. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரி குழம்பு வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு ஆப்பிள் ஏதாச்சும் கட் பண்ணி கொடுத்துருவேன். பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல் பண்ணிவிடுவேன். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஃபி எடுத்துப்பேங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.